அன்பர்களே வணக்கம். நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது ஒரு வசியம் பற்றின விஷயம். அதாவது கிராம்பு மூலமாக நாம் எப்படி கண்டவரெல்லாம் வசியப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கிராம்பு வந்து இந்த மோகனத்தில், எட்டு மோகனத்தில் அதில் ஒரு விஷயம் வந்து கிராம்பு. அஷ்டகர்மங்கள் 64 சொல்லுவாங்க இல்லையா, அதில் மோகனத்தில் எட்டு விதமான மூலிகைகள் உண்டு. அதில் வந்து கிராம்பு வந்து அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதில் வந்து கிராம்பை வச்சு என்னென்ன மாதிரி மோகன வேலைகள்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்ப்போம். ஏன்னா இப்போ வந்து வாழ்க்கையில் நிறைய பேருக்கு வசியம் மோகனம் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை சாதிக்க முடியும். இல்லைன்னு சொன்னால் நீங்களே நிறையா பேர் அவமானப்பட்டிருக்கிறத நீங்கள் உணர முடியும். நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்னடா அவனை பார்த்து நிறைய பேர் போகிறாங்க ஆனால் நம்மளை யாருமே பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் இருக்கும். வாய்ப்புகள் வந்து நம்ம பக்கத்தில் உள்ளவங்களுக்கு போகுமே தவிர நமக்கு அந்த வாய்ப்புகள் வந்து வராது. என் தொழிலாக இருந்தாலும் சரிதான், எந்த விஷயமாக இருந்தாலும் சரிதான், அதில் வசியம் மோகனம் இந்த மாதிரி ஒரு சில ஒரு வசிய சக்தி உள்ள ஆட்களுக்கு மட்டும்தான் நிறைய வாய்ப்புகள் வந்துகிட்டு இருக்கும். நீங்கள் எடுத்துக்காட்டுக்கு ஒரு வியாபாரமாக இருந்தாலும் சரிதான், பக்கத்து கடைக்கு வந்து அதிகமான ஆட்கள் போகும், அவன் என்ன தான் வச்சுருக்கான்னு தெரியல, அவன் பேசினாலே ஆட்கள்லாம் மயங்கி எல்லாரும் அங்கே போகிறாங்க. ஒரு சில டீ கடையில் பார்த்துருக்கலாம், ஒரு சில பலசரக்கு கடைகளில் பார்த்துருக்கலாம். இந்த கடைகளில் எல்லாமே அவங்க வெறும் ஒரு பேச்சிலேயே ஆளெல்லாம் மடக்கிடுவாங்க, அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குது. அதே போல் ஒருத்தர் வந்து வேலை கேட்டு போகிறாங்க, நீங்களும் அதே இடத்துக்கு வேலை கேட்டு போயிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த வேலையை தரமாட்டாங்க. ஏன்னா அவங்ககிட்ட வசிய சக்தி இல்லை. ஆனால் வசிய சக்தி உள்ளவங்களுக்கு அந்த வேலையை கொடுப்பாங்க. அவன் என்ன தான் பேசினானோ தெரியாது, ஏதோ போட்டு மடக்கிட்டான் அப்படி சொல்லுவாங்க, மருந்து போட்டுட்டான் மடக்கிட்டான் ஏதோ வசியம் பண்ணிட்டான் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஒரு சிலவங்களுக்கு வந்து இயற்கையிலேயே அந்த வசியம் வந்து இருக்கும். ஒரு சிலவங்க ஒரு சில வித்தைகள் என்ன தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு இயற்கையிலேயே இருக்கும், ஒரு சிலவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உணவு முறைகள்லையோ ஏதாவது ஒரு வகையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூடிய அவங்க வாழக்கூடிய வாழ்க்கை சூழ்நிலைகள் இருக்கு இல்லையா, அதை பொறுத்து அந்த வசிய சக்திகள் வந்து அவங்களுக்கு ஏற்படலாம். இதே போல் வசிய சக்திகள் இருந்தால் மட்டும்தான் நமக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். அந்த வசிய சக்தியை வச்சு பயன்படுத்தி நம்ம எந்த தொழில் செய்தாலும் அதில் வந்து நம்ம சாதனை படைக்க முடியும். அதுதான் அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதில் கிராம்புங்கிறது எல்லா விதமான வசியத்துக்கும் முக்கியமானது. மோகன வேலைகளில் நம்மளை கண்ட உடனே எல்லாருமே வந்து பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். நம்ம பேச்சை கேட்டாலே அவங்களுக்கு ஒரு மயக்கம் வரும், உங்கள் பேச்சை கேட்டுகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் தோணும். அதே போல் அந்த விஷயத்துக்காக தான் நாம் இந்த கிராம்பை பற்றி ஒரு விஷயம் பார்ப்போம். கிராம்பு வந்து நீங்கள் ஒரு மூணு கிராம்பு எடுத்துக்கோங்க. இதுக்கு நாள் கொள்ள வேண்டாம், ஏதாவது வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் சரி தான், ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் சரி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு மூணு கிராம்பு மட்டும் எடுத்துக்கோங்க. மூணு கிராம்பு எடுத்து திரி செய்வோம் இல்லையா, வெள்ளை நிற துணி நல்லா காட்டன் துணியாக எடுத்துக்கோங்க. திரி ஒரு அரை அடிக்கு அரை அடி கரெக்டாக ஒரு வெள்ளை நிற துணியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் மூணு கிராம்பை மட்டும் வச்சு அப்படியே திரியாக திரிக்கணும். நீங்கள் அப்படி சுருட்டி வைப்பாங்க இல்லையா, திரி போல் அழகாக சுருட்டி வைப்பாங்க. அதில் வந்து இந்த விளக்கு எரியக்கூடிய முனையில் வந்து இந்த மூன்று கிராம்புகளும் வரிசையாக அடுக்கி வச்சுருக்கணும். அதை என்ன பண்ணணும், ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அகல் விளக்கில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டு அந்த திரியை அப்படியே போடுங்க. அந்த கிராம்பு உள்ள இடத்துல கொஞ்சம் நல்லெண்ணெய்லாம் நல்லா முக்கி எடுத்துக்கோங்க. எடுத்த பிறகு அந்த தீபத்தை வந்து நீங்கள் எரிய விடுங்க. தீபத்தை எரிய விடும்போது நீங்கள் என்ன ஒரு பாத்திரத்தில், ஒரு செப்பு பாத்திரமாக இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் ஒரு சுத்தமான ஓடு ஏதாவது சட்டி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அதை எண்ணெய் வாங்கிக்கலாம், இல்லைன்னு சொன்னால் ஏதாவது செப்பு பாத்திரம் இல்லை சில்வர் பாத்திரமாக இருந்தாலும் ஓகே தான். அதில் வந்து என்ன பண்ணணும்னு சொன்னால் கொஞ்சம் நெய் தடவுங்க. சுத்தமான பசுநெய்யாக இருக்கணும். இந்த மாதிரி மை வேலைகளுக்கு பயன்படுத்துறது சுத்தமான பசுநெய். இது ரொம்ப எளிய முறையில் செய்யக்கூடிய வேலை, ரொம்ப ஈஸியாக இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எந்திரம் போடணும் மந்திரம்லாம் சிறிய மந்திரம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்த்துங்க, மூணே மூணு கிராம்பு தான் நீங்கள் செலவு செய்ய வேண்டியது. அதை அப்படியே ஒரு வெள்ளை துணி நல்ல துணியாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதை அப்படியே சுருட்டி வச்சு அதை விளக்கில் போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டு என்ன பண்ணணும்னா தீபம் கொளுத்தி விட்டுருங்க. கொளுத்தி விட்டப்புறம் அந்த கிராம்பு எரிய ஆரம்பிக்கும், அந்த கிராம்போட புகை மேல் நோக்கி வரும். நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு பாத்திரத்தில் நெய் கொஞ்சம் தடவணும், சுத்தமான பசுநெய் தடவிட்டு அந்த எரிஞ்சி புகை மேல் நோக்கி வருது இல்லையா, அதில் வந்து இந்த நெய்யை கொண்டு பிடிக்கணும். அந்த பாத்திரத்தில் தடவிய நெய்யை கொண்டு மேலே அந்த புகை நேர் மேலே பிடிக்கும்போது அந்த நெய் ஃபுல்லாக கறியாகும். அந்த கறியை வலிச்சு எடுத்து நீங்கள் ஒரு செம்பு டப்பி இருக்கு இல்லையா, ஒரு சிமிழ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி செம்பு டப்பியில்
அப்படியே பதனம் பண்ணி வச்சுக்கிங்க, அதாவது சேமித்து வச்சுக்கிங்க. சேமித்து வச்சுக்கிட்டு நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். இதுக்கு மந்திரம்ங்கிறது எதுவும் ரொம்ப ஈஸியான மந்திரம், ஓம் ஓம் ஓம், இதுதான் மந்திரம். மூன்று தடவை ஓம்ங்கிற பிரணவத்தை சொல்லணும், இதுதான் அந்த மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் அந்த மைக்கு அதிகமாக உருவேத்தின்னு சொன்னால் நீங்கள் அதை ஒரு 10,000 உரு போடலாம். அந்த மையை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு, கையிலனா அந்த டப்பியோடையே சேர்த்து வச்சுக்கிட்டு அதை பார்த்து ஓம் ஓம் ஓம்னு சொல்லிட்டு நீங்கள் இதை உருவேற்றிக்கிட்டே இருக்கலாம். இப்படி உருவேத்தினா அந்த மைக்கு அதிகமான உரு வந்து ஏறும். அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், வெளியே கிளம்புறீங்க இல்லையா, நீங்கள் கடைக்கு போகலாம், உங்கள் வேலைகளுக்கு போகலாம், ஏதாவது ஒரு விஷயத்துக்காக போகலாம், காசு வாங்க போகலாம், ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வில்லங்கந்திக்க போகலாம், வழக்கு சம்பந்தமான விஷயங்களுக்கு போகலாம், எந்த விஷயங்களுக்கு போனாலும் இந்த மையை கொஞ்சம் போல தொட்டு எடுத்துக்கிட்டு, மோதிரவரில் லேசை தொட்டு எடுத்துக்கிட்டு அதை கையில் வச்சுக்கிட்டு கிழக்கு நோக்கி நிறுத்து நீங்கள் ஓம் 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 இப்படின்னு சொல்லிட்டு 5 முறை, அதாவது ஓம் ஓம் ஓம்ங்கிறது ஒரு முறை, இப்படி 5 முறை வந்து நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டு அது நெற்றியிலையோ இல்லைன்னா தலை உச்சியிலையோ இல்லைன்னு சொன்னால் கண்புருவத்திலையோ வச்சுட்டு போனீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு உங்களோட மரியாதையே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா இது பழைய புத்தகத்தில் உள்ள விஷயங்கள், இதெல்லாம் வந்து கரெக்டான விஷயங்கள் தான். இதுக்கு முன்னே நான் கிராம்பு விஷயங்கள்லாம் போட்டது கூட அதுனா வட மாநிலங்கள் அது ஹிந்திலேருந்து டிரான்ஸ்லேட் பண்ண ஒரு சில விஷயங்கள், அதுவே நல்லா வேலை செய்ய தான் செய்யும், அது வந்து தாந்திரிகம். இதுவும் மை வேலைகள் தான், ரொம்ப ஈஸியான மெத்தட், யாருமே எல்லாருமே பண்ணலாம். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய டைமில் எப்போனாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மைகள்லாம் வந்து குரு ஓரை சுக்கர ஓரை இந்த ஓரைகள் பார்த்து பண்ணுங்கள், ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். ஏன்னா உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி இருந்தால் கூட உங்களுக்கு அந்த வேலைகளை தடங்கல் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து குரு ஓரை சுக்கர ஓரையில் பார்த்து பண்ணுங்கள், ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது யாருனாலும் செய்து யாருக்கு வேணுனாலும் கொடுக்கலாம். வேறு யாராவது உங்கள் கூட உள்ளவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம். அவங்களும் இதே போல் ஓம் ஓம் ஓம்ங்கிற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு அப்படியே நெத்தியில் வச்சுட்டு போனால் அவங்களுக்கும் சென்ற இடமெல்லாம் ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். இதை வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தட், இந்த மெத்தட்லாம் நீங்கள் ஈஸியாக பயன்படுத்திட்டு போகலாம். இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், நிச்சயமாக. ஏன்னா இந்த மந்திரம் இந்த முறைகள் எல்லாமே பழைய விஷயங்கள், அஷ்டகர்மங்கள் 64 மூலிகைகளில் ஒரு மூலிகையில் உள்ள விஷயம். இது இந்த மூலிகையை இந்த மாதிரி தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விதிமுறைகள் இருக்குது. அந்த விதிமுறைகளை உங்களுக்கு கரெக்டாக தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கிறேன், இதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதை பயன்படுத்தி நிறைய வாழ்க்கையில் வந்து முன்னேறணும். நிறைய முதல்ல பணம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் 4 பேருக்கு நல்லது செய்ய முடியும். பணம் இல்லாத சூழ்நிலையில் யாருமே நல்லது செய்ய முடியாது. எப்போ வந்து ஒரு மனிதனுக்கு வந்து வறுமை வந்து வாட்டுகிறதோ அப்போ அவன் என்ன செய்யான், தவறு செய்கிறதுக்கு ஆசைப்படுறான். அதனால் வறுமை இல்லாமல் போதிய பணத்தை வச்சுக்கிட்டு 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைங்க. கஞ்சிக்கே வழி இல்லாமல் 4 பேருக்கு பிச்சை இடம்னா 4 பேருக்கு தான தர்மம் பண்ணி நினைக்கவே கூடாது. என்றைக்குமே தனக்கு போக தான் தானமும் தர்மமும். அதனால் எல்லாருமே ஒரு கொள்கை பிடிப்போடுங்க. கொள்கை பிடிப்புன்னு சொன்னால் நம்மக்கிட்ட இருக்குதா அதிகமாக இருக்குதா அப்போ வந்து இதை பண்ணுங்கள். அதனால் ஓரளவு பணம் செய்ய விரும்பணும். முதல்ல பணம்தான் மனிதனுக்கு இப்போ முக்கியம். இப்போ உள்ள சூழ்நிலையில் பணத்தேவை வந்து பூர்த்தியான பிறகு அதுக்கு பிறகு 4 பேருக்கு நல்லது பண்ணணும், நான் அவங்க ஹெல்ப் பண்ண போகிறேன், இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை இலவசமாகவே நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். ஆனால் நம்மக்கிட்ட பணம் இல்லாத சூழ்நிலையில் நீங்கள் எப்படி பண்ண முடியும்? கடன் வாங்கி பண்ணுவீங்களா? நான் கோயில் கட்ட போகிறேன், அது பண்ண போகிறேன், இது பண்ண போகிறேன், அதெல்லாம் வந்து உங்ககிட்ட இருந்தால் மட்டும் பண்ணுங்கள், மற்றவங்களையும் கஷ்டப்படுத்தி நீங்கள் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சில கொள்கைகளை வச்சுக்கிங்க, அப்போ தான் பணம் பணம் பணம்ங்கிற பணம் பண்ணுறது உங்களோட வேலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னு சொன்னால் வாழ்க்கையில் வந்து மேல் நோக்கி போகலாம், ஒரு சிறப்பான வாழ்க்கையை வந்து வாழ முடியும். தேவையில்லாமல் போட்டு ஒரு சில விஷயங்களுக்காக குடும்பத்தை பார்த்துக்கிட்டு தான் மீதி அடுத்த விஷயங்களை நீங்கள் கவனிக்கணுமே தவிர, குடும்பம் இல்லாமல் எப்போ ஆன்மீகத்தில் தனியாக சன்னியாசி மாதிரி போய் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. குடும்பத்தோடு இருந்து சம்சாரியாக இருந்து நீங்கள் ஆன்மீகத்தில் ஆராய்ச்சி விஷயங்கள் பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு சிறப்பான நல்ல விஷயமாக இருக்கும். அப்போந்தான் ஊர்லேயே 4 பேரும் மதிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கணுமே தவிர, குடும்பத்தை துறந்து குடும்பத்தில் சண்டை வரக்கூடிய அளவில் நீங்கள் குடும்பத்தை துறந்து போகக்கூடிய அளவில் இந்த ஆன்மீகம்லாம் இருந்துன்னு சொன்னால் அந்த ஆன்மீகம் உங்களுக்கு தேவையில்லை. அதனால் ஒரு சில வரைமுறைகளோடு வாழுங்க. அப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் உலகத்தில் ஜெயிக்க முடியும். அதனால் முதல்ல நல்ல பணம் கடன் வாங்கி ஒரு மாந்திரிகவாதியை போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது என்றைக்கும்.
என்னைக்குமே தாங்கிட்ட இருக்கா போய் பார்க்கணும், அப்போதான் கடவுள் படி கலந்துருக்காருன்னு அர்த்தம். சும்மா கடன் வாங்கி நிறைய இதெல்லாம் வச்சு ஜுவல்ஸ் எல்லாம் கொண்டு ஈடு வச்சு இந்த மாதிரிலாம் விஷயங்கள் பண்ணுறாங்க நிறைய பேர். அந்த மாதிரிலாம் மாந்திரிக பூஜைகள் மாந்திரிக வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு சாமி எடுக்கணும் கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மக்கள் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய வேண்டாம். இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு சில அறிவுரைக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இந்த விஷயங்களால் தான் நிறைய பேர் அழிந்து போயிட்டு இருக்காங்க. கடைசி வரைக்கும் கரகண்டது மாதிரி ஒரு விஷயமே இல்லை. அதனால் தயவுசெய்து யாருக்கிட்டையும் போய் ஏமாற வேண்டாம். அதை அந்த சாமியை பிடிக்கிறேன் இந்த சாமியை பிடிக்கிறேனே, அதாவது ஒரு சில விஷயங்கள் இருந்து அவங்கெல்லாம் ரொம்ப பிரபலமாக இருப்பாங்க. அதனால தான் விஷயம் உள்ளவன் என்றைக்குமே பிரபலமாக இருப்பான். அதனால் சும்மா விளம்பரம் போட்டு விஷயத்தை உருவாக்கக்கூடாது. அதனால் பணம் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்க, நல்லா இருக்கலாம். நன்மையான வாழ்க்கை இருக்கும். குழந்தை குட்டியோடி நன்மை நல்லா இருக்கணும். மாந்திரிகம் பண்ணி குடும்பத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடாது. அதே நன்மையான மாந்திரிகத்தை பண்ணணும், கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.